ஆஸ் அ உமன் அப்படின்னா ஒர்க்கிங் உமனுக்கு கூட வந்து அந்த மாம் கில்ட் அப்படின்னு வந்துடும் மேம். என்னுடைய குழந்தைங்களுக்கான நேரம் எனக்கு போதலை அப்படின்ற மாதிரி, அதுவும் பெண் குழந்தைனா நம்ம சொல்லவே வேணாம். ஒரு பெண் குழந்தை வச்சிருந்தாலே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இரண்டு பெண் குழந்தைகள், அவங்களோட நேரம் எப்படி மேம் செலவழிச்சிங்க? ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஒரு சமூக பணி, நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு பணி. நீங்கள் படிக்க போயிருந்தப்போ, ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தப்போலாம் கடிதங்கள் பரிமாறிக்கிட்டீங்க அப்படின்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த தருணங்கள் எப்படி இருந்தது மேம்? இல்லை இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கில்ட்டு கொஞ்சம் கூடியிருக்கு. ஏன்னா எனக்கு பேரம் பேத்தி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கான நேரம் இப்போ கடந்து அவங்களுக்கு எல்லா நேரமும் ஒதுக்கிடுவேன். காலை நேரம் எவ்வளோ டயர்டாக போனாலும் இரவு நேரம், காலையில் சீக்கிரமாக 5:30 எந்திரிச்சு அவங்களோட குழந்தைகள் சீக்கிரம் எந்திரிச்சுவாங்க. இப்போ கடந்த ஒரு 1.5 மாத காலமாக அந்த நேரமும் குறைஞ்சிருக்கு. அதை எப்படி, அது என்னுடைய மகள்களுக்கு தான் அந்த பாராட்டை வந்து சொல்லணும். அது அந்த உணர்வு வராமல் இப்போ என்னை வந்து அவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்குவாங்க. குறிப்பாக வந்து அடிக்கடி வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக மெசேஜஸ் அனுப்புறது, யூ கேன் டூ மம்மி. ஏன்னா ஐ டூ ஹாவ் மை வல்னரபிள் மூமெண்ட்ஸ். நான் வந்து டெய்லி இந்த இப்போ 7 மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா, இதில் இந்த இதெல்லாம் இப்போ மொபிலிட்டி கம்மியாக இருக்கலாம், 5 மணிக்கு அலாம் வச்சு நான் எந்திரிச்சா தான் ஸ்டிக் வச்சு எந்திரிச்சு எல்லாமே ஸ்லோவாக செய்யணும். நான் படுக்கிறதுக்கே எல்லாம் முடித்து, ஃபிசியோ முடித்து, எல்லாம் படுத்து லைவ் போட்டு முடித்து, அடுத்த நாளைக்கு உரிய எல்லாத்தையும் முடித்து படுக்கிறதுக்கு 1:30 ஆகும். வந்து சமயங்களில் நமக்கு அந்த டயர்ட்னஸ் அந்த இது இருக்கிறப்போ, தீஸ் டூ கேர்ள்ஸ் என்னோடய 2 பொண்ணுங்களை தான் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அம்மா எனக்கு இருக்கிற அந்த வீடியோஸ் அனுப்புவாங்க, சொல்கிறப்பே குரல் தழுதழுக்குது பாருங்கள். அது மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து இப்போ இந்த சமயம் வென் ஐ நீட் தெம், நான் டேக் கேர் பண்ணுறதை விட அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த கில்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களை திடீர்னு காலையில் என்னுடைய பொண்ணு, மூத்த பொண்ணு வந்து முந்தா நாள் வந்து காலையில் கூட்டிகிட்டு வந்திருந்தாப்புல, ஐ நோ யுல் பி மிஸ்ஸிங், டோன்ட் ஃபீல் தட் கில்ட், வந்து விஆர் ஆல் வித் யூன்னு. அது வந்து பெண் குழந்தைகள் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய வரம். அது அதை வந்து நான் வந்து இப்போது எப்போவுமே ரியலைஸ் பண்ணுவேன். வென் ஐ ஹாவ் வெரி டஃப் டைம்ஸ் வந்து அந்த 2 பெண் குழந்தைங்களை தான் வந்து என்னுடைய கணவரோடு இணைந்து என்னை தாங்கி பிடிப்பவர்கள். நீங்க பேசும்போது எனக்குமே கூட சோ அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க மேம்? அம்மா வந்து மிஸ் பண்றதுக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரு லிட்டரலா ஒரு சின்ன கண்ணில் துரும்பு விழுந்துட்டா கூட வந்து அவங்களால அவ்வளோ இதாக பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த சமயத்தில் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் உமன். அவங்க ஒரு டீச்சராக இருந்தாங்க, ஒரு சம்சாரி, ஒரு விவசாயி, ஒரு அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிக்கு மனைவியாக இருந்துட்டு எனக்கு எல்லா நடனத்துக்கு வேண்டிய எல்லா உடைகளும் கொண்டு வருவாங்க. நடன நிகழ்ச்சிக்கு எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அப்புறம் வீட்டில் சமைப்பாங்க, ஸ்கூலில் போய் சொல்லி கொடுப்பாங்க, அங்கே பார்த்தா களைப்பிடுங்கிற இடத்துல நிற்பாங்க. ஷீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அவ்வளோ ரோல்ஸ், ஷீ ஓர் சோ மெனி ஹேட்ஸ். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் எப்போயாவது கொஞ்சம் பலவீனமாக உணர்ந்தாலே அம்மாவை தான் நினச்சிக்குவேன். எவ்வளோ பார்த்துருப்பாங்க. அப்பாவுடைய மிஸ்ஸா சமயத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்து துவங்கி அவர் இல்லாமல் 96ல் அப்பா மறைந்து போன இந்த காலம் வரைக்கும் என்னையும் தம்பியையும் வந்து தாங்கி பிடிச்சவங்க அவங்க தான். ஸோ ஐ ட்ரா மை சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஹர் ஓன்லி. இப்போவும் எப்போனாலும் உடனடியாக நான் போகிற இடம் அம்மா அப்பாவுடைய அந்த சமாதி தான் ஊரில். ஓகே மேம், இறுதியாக ஒரு கேள்வி மேம். இத்தனை வேலைகளுக்கு இடையிலும் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதுக்கெல்லாம் எப்படி மேம் நேரம் ஒதுக்குறீங்க? இல்லை அது ரொம்ப வந்து கவனமாக இருப்பேன் நான். இல்லை இப்போ இது இப்படி தானே இருக்குது, நம்ம பாட்டுக்கு அப்படி போகலாமே அப்படின்லாம் எந்த காலத்துலையும். ஏன்னா எதுவுமே உங்களை வந்து ஒரு ஹர்டுலாம் உங்களுடைய அந்த ரசனைக்கான ஒரு விஷயத்தை வந்து எதுவுமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஸோ அது அது வந்து விமர்சனம்லாம் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். அதை பற்றி இதையே வந்து இவ்வளோ சிரமத்தையே படுறதையே நீங்கள் வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்கிற உலகமாக இது இருக்குது. அதை பற்றி நான் கொஞ்சம், ஏன்னா இது என் ரசனை சார்ந்த விஷயம், நான் அடுத்தவங்களுக்காக பண்ணுறதே கிடையாது. எனக்காக நான் வந்து ஆடம்பரமாக செய்கிறது கிடையாது. வைர நகைகளையோ தங்க நகைகளோ போடுறது கிடையாது. நான் மலர்களோடையும் கண்ணாடி வளையல்களோடையும் நூல் வளையலோடையும் வளர்ந்த பெண் நான். இப்போ அந்த ரசனையோட எனக்கு அந்த உணர்ச்சி வந்து இப்போ சாகுந்தலமாக சகுந்தலையாக நடிச்சிருந்தேன், அது ஒரு 16 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போதுலேருந்தே ஓ மலர்களால் இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு நம்மளை நம்ம நாள் நேர்த்தியாக நம்மை அலங்கரித்து கொள்ள முடியும், மிக எளிமையான பொருட்களால் அப்படிங்கிறது. அப்போ ரசனை என்பது ஒரு பெண் தன்னை மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தி கொள்வது என்பது அவளுடைய ஆளுமையினுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் ஆண் சாங் சுயியை வந்து மலர் இல்லாமல் பார்த்துருக்கவே முடியாது. எந்த காலத்துலேயும் அவங்க வீட்டுக்காவலில் இருந்ததுலேருந்து அவங்க ஒரு கொத்து மலர் இல்லாமல் பார்த்துக்கவே முடியாது வந்து. அதனால் இந்த விமர்சனம் பண்ணுறவங்களும் அதுவும் பொது வெளியில் வந்து அவங்க உடனே எடுக்கிறது அவங்க அதுதான், அவங்க ஜிமிக்கி போடுறாங்க, அவங்க நெயில் பாலிஷ் போடுறாங்க, லிப்ஸ்டிக் போடுறாங்கிறது, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேன்.
எனக்கான ஒரு நேர்த்தியான வெளிப்பாடாக தான் அதை நான் பார்ப்பேன். அதுக்கு நீங்கள் அரை மணி நேரம் கொஞ்சம் முன்னால் எழுந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 4:30 எந்திரிக்கணும், மொதல் நாள் 12 மணிக்கு தூங்கினா 12:30 வரைக்கும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்கணும். அது உங்களுக்காக நீங்கள் செலவழிக்கின்ற நேரம்.